السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله. أما بعد، اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள், நெகிழ்வூட்டும் நபிமார்கள் வரலாறு என்ற தலைப்பின் கீழாக ஒட்டுமொத்த நபிமார்களின் வாழ்க்கையிலிருந்தும் நான்கு விதமான படிப்பினைகளை இறைவன் கற்றுத்தருகிறான். ஏராளமான படிப்பினைகள் கிடைக்கப்பெற்றாலும் அவற்றையெல்லாம் சாறு விழிந்து ஒரு குறிப்பிட்ட அம்சங்களில் அல்லாஹு அடக்குகிறான். இன்றைய தினம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலகட்டத்திற்கு பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இவர்களெல்லாம் ஆரம்பகால நபிமார்கள். இந்த ஆரம்பகால நபிமார்களின் காலத்தில் ஆது சமூகம் என்ற ஒரு சமூகத்தாரை அல்லாஹு உருவாக்குகிறான், படைக்கிறான். இந்த ஆது சமூகத்திற்கு ஹூத் என்ற ஒரு நபியை அல்லாஹு அனுப்புகிறான். ஆது ஹூத் இறுதி ரொம்ப இலகுவாக நாம் நினைவில் வைத்துக் கொள்ளலாம். ஆது சமூகத்திற்கு ஹூத் என்ற நபியை அல்லாஹு அனுப்புகிறான். வரலாற்றில் இந்த சமூகம் குறித்து அத்தியாவசியமாக அடிப்படையாக நாம் எல்லாம் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இவர்கள் படைப்பிலேயே மிகவும் வித்தியாசமானவர்கள். இவர்களுக்கு அல்லாஹு கொடுத்த வலிமை, ஆற்றல், திறன், பொருளாதார பெரும் பங்கு, இவைகள் அத்துணையிலும் இவர்கள் உச்சபட்ச மனிதர்களாக வாழ்ந்து வருகிறார்கள். ஆனால் இவர்கள் போட்ட ஆட்டத்தை அல்லாஹ் எப்படி துவம்சம் செய்கிறான் என்பதற்கெல்லாம் நிதர்சனமான சான்றுகள். அப்படியே அல்லாஹ் அந்த திருமறை குர்ஆனுடைய வாசகத்தில் லைவ்ல அல்லாஹ் படம் பிடித்து காட்டுகிறான். அவைகள் அத்துணையும் உங்களுக்கு கோர்த்து நாம் அப்படியே ஒவ்வொரு விஷயங்களாக எடுத்து சொல்லுவோம். இவர்கள் சமூகம் குறித்து 90% திருக்குறானின் வசனங்களாகத்தான் இருக்கிற அங்காங்கே 1-2 ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் 90% திருமறை குர்ஆனுடைய வசனங்களில் நாம் பார்க்கிறோம். பொதுவாகவே இவர்கள் ஜசீரத்துல் அரபியா என்கிறார்கள். அரபு என்றாலே பாலைவனம் அப்படின்றது தான் அதனுடைய தெளிவான மீனிங். இந்த ஆது சமுதாயம் அரபிகள் அப்படின்னு வரலாறுகளில் பதிவு செய்யப்படுகிறது. அரபுகளை மொத்தம் 3 வகையாக பிரிக்கிறாங்க. குதாமா ஆரம்ப கால அரபிகள், ஆரிபா நடுநிலையான நடுநிலை காலத்தில் வாழ்ந்த அரபிகள், முஸ்தஅரிபா ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலகட்டத்திற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தை தொடங்குகிற அரபிகளுக்கு இறுதிகால அரபிகள் என்கிறார்கள். இப்போ இவங்கெல்லாம் அரபிகள் தான், அரபு தேசத்தில் வாழ்ந்தவர்கள் தான். இந்த ஆது சமூகத்தை பொறுத்த வரைக்கும் மதீனாவிற்கு அப்படியே தெற்கு பகுதிகளில் இவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். மதீனாவை அப்படி 2 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. அதில் வடக்கு பகுதியில் மதாயினு சாலிக் அப்படின்ற ஒரு பெரிய பைபாஸ் ரோட்டுக்கு கூட பெயர் வைத்திருக்கிறார்கள். அந்த வடக்கு பகுதியில் வாழ்ந்தவங்க சமூது சமுதாயம். அவர்கள் குறித்தும் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் நாம் பார்க்கிறோம்.
இவங்க மதீனாவுடைய தெற்கு பகுதியில் தான் வாழ்ந்திருக்கிறாங்க. அப்போ மதீனாவிற்கு ரொம்ப அருகில் வாழ்ந்தார்கள். சரி, இவங்க அரபிகள் என்றாலும் ஆரம்ப கால அரபுகள், இப்போ இன்னைக்கு அரபி அரபு பேசுகிறார்கள் அல்லவா, அந்த அரபி இந்த அரபி ஒன்றா இருக்குமானா ஒன்றா இருக்க. ஒரு சமயத்தில் ஒரு வாய்ப்பு இல்லை தான் ஒரு பேச்சுக்கு ஆதி சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இன்றைய காலத்தில் வாழ்கிறார்கள். இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கா மதீனாவில் பேசுகிற அரபியும் அந்த அரபியும் ஒன்றா இருக்காது, மொழியில் மாற்றம் ஏற்பட்டிருக்கும். ஆனால் அரபுகள் தான். இவர்கள் குறித்த ஒரு சிறு குறிப்பு இவ்வளவுதான் வரலாறுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பிறகு இவர்களுக்கு இரம் சமுதாயம் என்றும் வரலாறுகளில் பெயரிடப்படுகிறார்கள். இரம் என்றால் தூண்களுடையவர்கள் அர்த்தம். அதில் ஒரு கட்டுக்கதையை எழுதி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க அந்த ஜசீரத்துல் அரபியா போன்ற நம்ம பஹ்ரைனு, குவைத்து, மக்கா, மதீனா, ஜித்தா, தமாம் போன்ற பகுதிகளில் எல்லாம் இரம் என்பதற்கு ஒரு கட்டுக்கதையை சொல்கிறார்கள். இரம் என்றால் இரவு நேரத்தில் அது பிரம்மாண்டமான தூணை போன்று வரும், அது பகல் நேரத்தில் கண்ணுக்கு தெரியாது, இப்படியெல்லாம் சில கட்டுக்கதைகளை எழுதி வச்சிருக்கிறாங்க. தூண்களுடைய சமுதாயம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதை தாண்டி வேறு பல விளக்கங்கள் இல்லை. அடுத்து பாருங்கள், இவர்கள் எந்த இடத்தில் வாழ்ந்தார்கள், இவங்க வாழ்ந்த இடம் எப்படிப்பட்ட இடம் அப்படின்றத அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவர்கள் உடல் அளவில் மிகவும் பணம் வாய்ந்தவர்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைத்த காலத்திலிருந்து குறிப்பிட்ட காலம் தொட்டு இவர்கள் உலகத்திற்கு வாழ ஆரம்பிக்கிறார்கள், அல்லாஹ் படைக்கிறான். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு உயரமாக இருந்தாங்களோ, எவ்வளோ பலமாக இருந்தாங்களோ, அந்த அளவிற்கு பலம் இவங்களுக்கும் இருக்கும் என்பதை திருமறை குர்ஆனுடைய வசனங்களின் வாயிலாக பார்க்க முடிகிறது. சஹீஹ் புகாரியிலே பார்க்கலாம், 1227 செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஹலக்கல்லாஹு ஆதம் அலா சூரத்திஹி, அல்லாஹ் ஆதமை தன் தோற்றத்திலே படைத்தான். தூலுஹு, அவருடைய உயரம் என்பது, சித்தூன திரா, 60 முழங்களாகும். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் படைச்சு மாணவர்கள் சபைக்கு அனுப்புகிறான். முஹம்மன் அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதை கற்றுத்தருகிறான். நீங்க போயிட்டு மாணவர்கள்ட்ட போய் சொல்லுங்க, அவங்க ஒரு பதில் சொல்லுவாங்க, இதான் மறுமை நாள் வர்ற வரைக்கும் உங்களில் ஒருவர் மற்றொருவரை சந்திக்கிற பொழுது சொல்லிக் கொள்ளக்கூடிய முஹம்மன் என்று அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று மாணவ படையினரிடத்திலே சொன்ன பொழுது வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று அவர்கள் பதில் சொன்னார்கள். அதுதான் இன்று தொட்டு உலக அழியிற நாள் வரைக்கும் சலாமாக மாறிவிட்டது. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, ஒவ்வொருவரும் சொர்க்கத்தில் நுழைகிற பொழுது ஆதமுடைய தோற்றத்தில் தான் நுழைவார்கள். அப்போ 60 முழ அடியில் தான் நம்ம சொர்க்கத்துக்கு போவோம். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறாங்க, ஃபலம் யஸலில் ஹல்க யன்குசு பஅத ஹத்தலான், ஆனால் காலம் செல்ல செல்ல படைப்பினங்களின் அளவும் உயரமும் வீரியமும் குறைந்து கொண்டே வரும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் அவங்க 60 முழம், 60 அடி குதிரையில் போயிருக்கணும். நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற குதிரையில் அவங்க போனால் குதிரை செத்து போயிடும். 60 அடி இல்லை, ஒட்டகத்தில் போயிருக்கணும், கழுதையில் போயிருக்கணும். அப்போ அவரை மட்டும் அல்லாஹ் அப்படி படைக்கலை, அவர் பயன்படுத்துகிற எல்லா பொருளையும் அந்த தன்மையாக தான் படைக்கிறார். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, காலங்கள் செல்ல செல்ல படைப்புகளின் அளவு குறைந்து கொண்டே வரும். உதாரணத்துக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்திருந்த காலகட்டத்தில் பேருந்துகள் இருந்தது என்று சொன்னால் 60 அடி மூலம் மக்கள் பயணிக்கிற அளவுக்கு பேருந்து இருக்கணும், கார்கள் இயங்கியிருக்கணும். அதற்கு ஈக்குவலா அந்த பெண்கள் அவர்களுடைய துணைவிமார்களும் அப்படித்தான் இருப்பாங்க, அவர்கள் பயன்படுத்துகிற பொருட்கள் அப்படித்தான் இருந்திருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு காலஞ்செல்ல செல்ல குறைந்து கொண்டே வரும் என்றார்கள். அப்ப உடல் அளவில் பலம் வாய்ந்த கூட்டம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொட்டு நூஹ் நபி காலத்திற்கு பிறகு ஆதி சமுதாயம் பலம் வாய்ந்தவர்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். இவர்கள் வாழ்ந்த பிரதேசம் குறித்து அல்லாஹ் பேசுகிறார். அப்படியே எல்லாமே திருமறை குர்ஆனுடைய வசனம் தான். நீங்க நல்ல ஆழமா
புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டால் இவர்கள் எவ்வளவு சிறப்பிற்குரியவர்களாக இருந்து அல்லாஹுவின் அருளை நிராகரித்த காரணத்தினால் அல்லாஹ் இவர்களுக்கு எவ்வளவு பேரழிவை கொடுக்கிறான் என்பதற்கு நாம் பாடத்தை கற்றுக்கொள்ள முடியும். ஒதுக்குரு அஹா ஆதின் இது அந்தர கௌமகோ, ஆதி சமுதாயம் உங்களுடைய சகோதரர் ஆதி சமுதாயத்தினுடைய கூட்டத்தை நீங்கள் பார்க்கவில்லை, யார் நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான். பில் அஹ்காஃபி வகது கலத்தின் நுதுரு மின் பைன் எதையோ மின் கல்ஃபிஹி, அவர்கள் மணர் குன்றுகளில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் வாழ்ந்த பகுதி என்பது மணர் குன்று. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், அவங்களுக்கு முன்னாடியும் பின்னாடியும் எச்சரிக்கை செய்வோர் பலரை அனுப்பியிருக்கிறோம். அப்ப அவங்க வாழ்ந்த பகுதி மதீனாவிற்கு தெற்கு பகுதியாக இருந்தாலும் அது மணர் பகுதியாக இருந்தது. இது 46வது அத்தியாயத்தில் அஹ்காஃப் அத்தியாயத்தில் 21வது வசனத்தை பார்க்கலாம். அதே போன்று இரண்டாவது பாயிண்ட் நம்பர் 2, இவர்களுடைய பலம் குறித்து அல்லாஹ் பேசுகிறான். 7வது அத்தியாயம் அஹ்ராஃப்ல 69வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், அவ அஜிபுத்தும் அஞ்சாக்கும் திக்ரும் மின் ரப்பிக்கும் அலா ரஜுலிம் மின்கும் லியுந்திரக்கும், உங்களை எச்சரிப்பதற்காக ஒருவர் பின் ஒருவராக உங்கள் இறைவனிடமிருந்து தூதர்கள் வர்றது உங்களுக்கு ஆச்சரியம் அளிக்குதா? அல்லாஹ் கேட்டுவிட்டு பேசுகிறான், இது ஜஅலக்கும் குலஃபா மின் பஅதி கௌமி நூஹின், நூஹுடைய கூட்டத்திற்கு பிறகு வஸாதக்கும் ஃபில் கல்கி பஸ்தா, ஒரு பலம் வாய்ந்த கூட்டத்தை நாம் படைத்திருக்கிறோமே, ஃபதுகுரு ஆலா அல்லாஹில் அல்லக்கும் துஃப்ளிஹூன், அல்லாஹ்வுடைய அருட்கொடைய அவர்கள் நிராகரித்தார்கள். பலம் வாய்ந்த சமூகம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதே போன்று அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் கடந்த கால சமூகத்தினுடைய பலம் குறித்து அல்லாஹ் பேசுகிறான். கல்லதீன மின் கபலிக்கும் கானு அஷத்து மின்கும் கூவா, அவர்கள் பலத்தால் உச்சபட்ச பலத்தை அடைந்திருந்தார்கள், அதிகமான பொருளாதாரத்தை அடைந்திருந்தார்கள். அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், பிள்ளை செல்வங்கள் என்று சொன்னால் ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் என்று அதிகப்படியான பிள்ளைகளை பெற்றெடுத்து அதிலேயே மூழ்கி திளைத்தார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், அப்ப அதிகப்படியான பலம். அடுத்து பாருங்கள், இவர்கள் அதிகப்படியான பலத்தின் காரணமாக இவர்களுடைய அந்த வேலைகள், இவர்களுடைய ஒர்க், இவர்கள் என்ன செய்தார்கள் அல்லாஹ் பேசுகிறான், ஆயத்தின் தபாசூன், ஒவ்வொரு உயரமான இடத்தில் பயங்கரமான ஒரு மலைக்கு மேல் உள்ள இடத்தில் அடையாள சின்னங்களை மலைகளை தாக்கி அதை உடைத்து இவர்கள் கட்டினார்கள். மலைகளை குடைஞ்சு கட்டினாங்கன்னு வேற சமூகத்துக்கும் சொல்லப்படுதுதான், ஆனா இவங்க அளவுக்கு ஒரு அடையாள சின்னம் தேவையில்லாம அல்லாஹ் சொல்லுகிறான். சொல்லிவிட்டு சொல்லுகிறான், நிரந்தரமாக வாழலாம் என்பதற்காக மலைகளுக்கு மேல் மாளிகை எழுப்பினார்கள். நீங்க பார்க்கலாம், சம்பந்தமே இல்லாம நடுக்கடல்ல ஒரு சிலைய வச்சிருப்பாங்க, கிட்ட 3000 அடி சிலன், எந்த பிரயோஜனமும் இருக்காது. அரசு கஜானாவை நாசமாக்கி மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளை எல்லாம் இல்லாமாக்கி சம்பந்தமே இல்லாம கடலுக்கு நடுவுல அந்த சிலைய, ஒருவேளை நீ வணங்குற சிலை அவர் கடவுளா மதிக்கிறேன்னா மக்களுக்கு இலகுவா கிடைக்கிற மாதிரி கட்டுனா பிரச்சனை கிடையாது, கடலுக்கு நடுவுல கப்பல்ல பயணிச்சு தான் அந்த சிலையை போய் பார்க்கணும், வேஸ்டா வீணா. இது மாதிரி இவனே இப்படி கட்டுகிறான் என்றால் மலைகளை எல்லாம் உடைச்சி அடையாள சின்னங்களை எழுப்புவார்கள் அப்படின்னு அல்லாஹ் பேசுகிறான். அதே மாதிரி பாருங்க, அல்லாஹ்வுடைய ஆணித்தரமான வார்த்தை சூரா ஃபஜ்ரில் 6-7 வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி ஆத், ஆதி சமுதாயத்தை உமது இறைவன் எப்படி ஆக்கினான் என்று பார்க்கவில்லையா? இரமதாத்தில் இம்மாது, தூண்களுடைய சமுதாயம், இந்த இரமை வச்சுதான் கட்டுக்கதையை கட்டுறாங்க. தூண்ணாது சாதாரண தூண்லாம் கிடையாது, பயங்கரமான தூணு, அது இரவு நேரத்துல தான் தெரியும், பகல் நேரத்துல தெரியாது அப்படின்னு ஒரு பேய் பிசாசு சிம்டம்ஸ் மாதிரி கதையை கட்டுறாங்க, அது கட்டு கதை. அதே மாதிரி பாருங்க, சமூதல்லதீன ஜாபு சஹ்ரபில் வாது, பள்ளத்தாக்கில் பாறைகளை குடைந்த
சமூக சமுதாயத்தை நீங்கள் பார்க்கவில்லையா? சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், இது போன்று ஒரு படைப்பை அல்லாஹ் உலகத்தில் படைக்கவே இல்லை. நீங்க எவெல்லாம் ஆட்டம் போடுறான இந்த வசனத்தை ஆழமா பதிய வச்சுக்கணும். ஃபிரௌன்லாம் ஒண்ணுமே கிடையாது இவர்களை ஒப்பிடுகிற பொழுது. இப்ப இன்றைக்கு இருக்கிற சங்கிகளாக இருக்கட்டும், கேடுகட்டவர்களாக இருக்கட்டும், அயோக்கிய தனம் செய்து அட்டூழியங்கள் செய்பவர்களாக இருக்கட்டும், ஆதி சமூகத்திற்கு நிகரா யாரையும் அல்லாஹ் படைக்கவே இல்லை. நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாதுன்ற அல்லாஹ். இவங்களை மாதிரி ஒரு பலம் வாய்ந்த சமூகம், ஒரு உடல் வலிமை வாய்ந்த சமூகம், பொருளாதாரம் பெற்ற சமூகம், பிள்ளை பாக்கியங்களை பெற்ற சமூகத்தை உலகத்தில் நாம் படைக்கவில்லை அல்லாஹ் பேசுகிறான். இவ்வளவு அவங்களுடைய உடல் தோற்ற அடையாளம் வாழ்ந்த இடம். அடுத்து பாருங்க, இந்த சமூகத்துக்கு ஆது ஹூது இலகுவா நினைவுல வச்சுக்கலாம். ஹூது நபியை அல்லாஹ் பிரச்சாரகராக எச்சரிக்கை செய்பவராக அனுப்புகிறான். இப்ப வர்றாங்க ஹூத் அலைஹிஸ்ஸலாம், அட்டூழியத்தின் உச்சம் சிலைகள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு குறிப்பிட்ட ஆண்டுகளில் இந்த சமூகம் உருவாகிறது, படைக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட படைப்பினங்களில் கூட சிலைகள் வழிபாடுகளை உருவாக்கி விட்டார்கள். அப்ப அல்லாஹு தன் தூதர் ஹூதை அனுப்புகிறான். 7:65 பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார். அப்படியே அடுக்கடுக்காய் மணி கோர்த்தது போன்று கவனித்துக் கொண்டே வாருங்கள். வைலா ஆதி அகாகும் ஹூதா, ஹூதை அவர்களுடைய சகோதரர்களுக்கு எச்சரிக்கை செய்வதற்காக அனுப்பினோம், ஆதி சமூகத்திற்கு அனுப்பினோம். காலையா கௌமி அப்துல்லா, அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குங்கள். மின் இலாஹின் கைரு, அவன் அல்லாதவரு யாரையும் நீங்கள் வணங்காதீர்கள். அஃபலா தத்தகூன், நீங்கள் அஞ்ச மாட்டீர்களா என்று எச்சரிக்கிறார். அடுத்து அல்லாஹ் அப்படியே சொல்லிக் கொண்டே வருகிறான். ஆராஃபுடைய 65 இருந்து பார்க்கலாம். காலல் மலை உள்ளது என கஃபரு மின் கௌமிகி, அங்கே இறைவனை மறுத்த இறை நிராகரிப்பாளர்கள் சொன்னார்கள், இன்னா லனரா கஃபி சஃபா, நாங்கள் நினைக்கிறோம் ஹூதே உனக்கேதோ புத்தி பேதலித்து மதி மயங்கி மூளை குழம்பி விட்டதாக நாங்கள் நினைக்கிறோம். முட்டாள்தரமா பேசிக் கொண்டிருக்கிறாய். அடுத்து சொல்லுகிறார்கள், இப்ப ஹூத் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்றாங்க, காலையா கௌம் கூட்டமே சமூகமே, லைசபி சஃபாஹா, என்ன பார்த்து மடையன்றீங்களா முட்டாள்ன்றீங்களா, என்கிட்ட எந்த மடமையும் கிடையாது. நான் அகிலத்தின் இரட்சகனாகிய இறைவனின் தூதர், நம்புங்கப்பா. பிரச்சாரம் நடந்து கொண்டே இருக்கிறேன், என் இறைவனின் தூது செய்தியை உங்களுக்கு எடுத்து சொல்ல வந்திருக்கிறேன். உங்களுக்கு நான் நல்லது செய்பவன், அமீன், உங்களின் பாதுகாவலன். என்னை நம்ப மாட்டீர்களா, கெஞ்சுகிறார் ஒரு தூதருடைய குணம் இப்படித்தான். நேத்தை சொன்னோம்ல, ரசூல்லா நல்ல பெயர் பெற்றிருந்தாலும் வகியை சொன்ன உடனே கதாபு பொய்யரு, இட்டுக்கட்டப்பட்டவரு, சூனியம் செய்யப்பட்டவரு, சூனியம் செய்யறவரு, பைத்தியக்காரரு, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. இது பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தும். அவ்வளவு நாள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, மனுஷனுக்கு எது இருக்குதோ இல்லையோ அதுல கோபம் அதிகமா வராது. டக்குன்னு ஒரு ஆளை பார்த்து, ஏப்பா உனக்கு மண்டையில மசாலா இருக்கா இல்லையா, மூளை இருக்கா இல்லையா, கிறுக்க மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு சொல்லுங்க, சர்ன்னு ஷார்ட் டெம்பர் மண்டைக்கு ஏறும். பணம் இல்லைன்னு சொல்லுங்க கோவப்பட மாட்டான். நீ வந்து கல்வி இல்லைன்னு சொல்லுங்க கோவப்பட மாட்டான். உனக்கு அறிவு இல்லைன்னு சொல்லி பாருங்க. உண்மையில் ஒரு சராசரி மனிதனுக்கு அதை விட ஒரு பெரிய விஷயம் எதுவுமே இருக்க. ஒரு ஒரு பொருளை வாங்கி கொண்டு வருகிறார், அல்லது ஒரு சின்ன மசூராவில் இருக்கிறோம், என்ன முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் மண்டையில எல்லாம் மூளையை கொடுத்தாரா மண்ணை கொடுத்தாரான்னு கேட்டு பாருங்க, பயங்கரமான கோபம் வரும். அடிக்கிற அடியே பேர் அடிதான். நீ என்ன மடமையில இருக்கிற, மூளை இல்லாம பேசிக்கிட்டு இருக்கிற, முட்டாளாக இருக்கிறாய். அப்ப அவர் கெஞ்சுற, நான் மடமையில் இருக்கிறனா, உங்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்கிற, பாதுகாவலனாக இருக்கிற. அடுத்து அல்லாஹு அப்படியே வரிசையாக சொல்கிறான், உடல் வலிமையை தரவில்லையா, ஆட்டம் போடுறீங்க, அல்லாஹ் தானே கொடுத்தான்,
சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், ஃபதுகுரு அலா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய அந்த அருட்கொடையை நீங்கள் மறக்காதீர்கள். உடனே 7வது அத்தியாயம் 70வது வசனத்தில் மீண்டும் தொடர்கிறார், காலு அஜிஅதனா லினஅபுதல்லாஹ் வஹ்தஹு, அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான் எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கிறேன். அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று நீ எச்சரிக்கை செய்கிறாயா? அப்ப எங்க முன்னோர்களுடைய கடவுள் பரம்பரை பரம்பரையா வணங்கி வந்ததெல்லாம் நாங்க விட்டுறணுமா? இந்த பரம்பரை பரம்பரை என்ற பைத்தியம் எங்கே இருந்து ஆரம்பிக்குதுன்னு பாருங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், அதற்கு அடுத்த காலகட்டத்திலே பரம்பரையை பேச ஆரம்பிச்சுட்டாங்க. எத்துணை ஆண்டு காலத்திற்கு முன்னால் பரம்பரை வெறி இருக்குத, அப்பவே அந்த ஷைத்தான் உள்ளத்துல போடுறான். குறிப்பிட்ட காலம் தான் ஆதம் நூஹ் ஆது ஆது ஹூது வந்து விட்டார்கள். அப்ப பரம்பரை முன்னோர்கள் வணங்கி விட்டதை எங்களை விட சொல்றியா? உடனே ஓபன் டிக்ளேர் தான், பிமா தைதினா இன்குந்துமின சாதகின், உண்மையானதா இருந்தா என்னமோ வரும் வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்கியாவது கொண்டு வா. எப்படி கிண்டல் கேளின்னு பாருங்க. அவர் சொல்லுகிறார், அல்லாஹுவின் புறத்திலிருந்து நான் எச்சரிக்கை செய்ய வந்திருக்கிறேன், தண்டனை வரும் பாதிப்பு வரும் என்று எச்சரிக்கை செய்கிற பொழுது நாங்க முன்னோர்களுடைய கடவுளை வணங்காம விடணுமா? ஏதோ வரும் வரும்னு சொல்றிய, நீ தைரியமான ஆளா இருந்தா கொண்டு வா, வரட்டும், முன்னாடி இருந்து நிக்கட்டும். அகம்பாவத்தினுடைய உச்சம் இத மாதிரி ஒரு மிகப்பெரும் அகம்பாவம் எதுவும் கிடையாது. இன்னைக்கெல்லாம் பாருங்க, ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொல்லி நேற்று வரைக்கும் முந்தைய நாள் வரைக்கும் அட்டூழியம் செய்கிறார்கள். முஸ்லீமா இருந்தா தாடியை மழிச்சு விடுறது, மாட்டு மூத்திரத்தை வாயில திணிக்கிறது, கடுமையான முறையில் கொடுமை செய்வது, சின்னதா ஒரு விஷயம் நடந்துட்டா கூட அடித்து கொலை செய்வது, ராமரின் பெயரால் அட்டூழியம். இவையெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அட்டூழியம் செய்கிற, அழிச்சாட்டியம் செய்கிற ஆதி சமூகத்தை ஒப்பிடுகிற பொழுது அவர்களின் காலின் அந்த நுனி அளவிற்கு கூட கோடி பொங்கு வச்சாலும் இவங்க வரமாட்டாங்க. உண்மையில் ராமர் பெயரால் தான் அட்டூழியம் நடக்குது. கம்பராமாயணத்தை எடுத்து நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ராமருடைய குணங்களாக அதிலே சொல்லப்படுகிறது. ராமர் என்பவர் ரொம்ப தங்கமானவர், விட்டு கொடுத்துட்டு போயிருவார். இன்னைக்கு எந்த பாபர் மசூதி ராமர் பெயரால் நடக்குதோ, ஜெய் ஸ்ரீராம் ராமர் பெயரால் அட்டூழியம் நடக்குதோ, கம்பராமாயணத்தில் ராமர் குறித்த அவருடைய கேரக்டர்ஸ் குண நலன்கள் குறித்து பேசப்படுகிறது. ஆரி சூழ உலகமெல்லாம் பரதனை ஆள, தாலீரு சடைகள் தாங்கி என்று கம்பராமாயணத்தில் ஒரு வாசகம். ராமருக்கும் அவருடைய தம்பி பரதனுக்கும் ஒரு சின்ன பேச்சுவார்த்தையில் சின்ன கருத்து வேறுபாடு. ராமர் அரியணையில் உட்கார்றதா பரதன் அரியணையில் உட்கார்றதான்னு கைகை அம்மா வர்றாங்க. அண்ணன் நம்பிக்கு மத்தியில பேச்சுவார்த்தையில் ராமனை அழைக்கிறார்கள், நீர்தான் அரியணையில் அமருவதற்கு தகுதி, ஆனா நீ உட்கார வேணா ஒரு 10-14 வருஷ காலம் வடவாசம் போயிரு, தம்பி பரத உட்காரட்டும். போயிடுறாரு அம்மா பேச்ச கேட்டு. ராமருடைய கேரக்டர் இப்படித்தான். நீ எதை வச்சு பொய்ப்பித்தலாட்டம் செய்து கொண்டிருக்கிறானோ, உண்மையில் இன்றைய காலகட்டத்தில் ராமர் என்பவர் வாழ்ந்தார் என்றால் இவங்களுக்கெல்லாம் செருப்படி கொடுத்து மரணடி கொடுக்கிற இடத்துல முதல்ல அவர் இருப்பார். ஏன் சொல்லுகிறோம் என்றால், அட்டூழியம் செய்யறவங்களாம் இதை புரட்டி பார்க்கணும். கொண்டு வா கொண்டு வான்றல்ல, கொண்டு வா கொண்டு வந்துரு, என்ன வருதுன்னு தான் பார்ப்போம். அட்டூழியத்தின் உச்சாணி கொம்பில் இந்த ஆதி சமூகம் இருந்தது என்பதை பார்க்கிறோம். அடுத்து பாருங்கள், இன்னும் அல்ல கொண்டு வரல, கொண்டு வருவான். 41வது அத்தியாயம் சூரா ஃபுஸ்ஸிலத்தில் 15வது வசனம், ஃபஅம்மா ஆது ஃபஸ்தக்பரூ பில் ஃபில் அர்ல், ஆது சமுதாயம் நியாயமின்றி பூமியிலே கர்வம் செய்தார்கள், கர்வம் பிடித்தார்கள், பிகைரில் ஹக்கு உண்மையை மறைத்தார்கள், வகாலு மன் அஷத்து மின்னா குவா, எங்களை மாதிரி உலகத்தில் வலிமையானவங்க வேற யார் இருக்க முடியும்? அவர்கள் ஒன்றை மறந்தார்கள் பாருங்கள், அல்லாஹ் அவர்களுக்கு அந்த வலிமையை கொடுத்தான், அந்த ஆற்றலை கொடுத்தான், அந்த பலத்தை கொடுத்தான், ஆனா எங்களை விட உலகத்தில் எவன்டா வலிமையா இருக்க முடியும் அப்படின்ற ஒரு அகம்பாவம். அவலம் யரவ் அன்னல்லதி கலக்ககும் ஹுவா அஷத்து மின்ஹும் குவா, அவர்களை படைத்த அல்லாஹ் அவர்களை விட வலிமையானவன் என்பதை அவர்கள் மறந்து விட்டார்களா? அல்லாஹ் கேட்கிறார், என்ன இவ்வளவு அகம்பாவம், உனக்கு பெரிய உடம்பை கொடுத்துருக்கிற, ஹைட்டை கொடுத்துருக்கிற,
மலைகளை உடைந்து மாளிகளை கட்டுவதற்கான ஆற்றலை கொடுத்திருக்கிறேன், தான் பிள்ளை செல்வங்களை கொடுத்திருக்கிறேன், பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறேன். நான் தான் உடல்ல பலமானவன், உலகத்துல என்ன விட பலம் வாய்ந்தவை யார் இருக்க முடியும்னு அகம்பாவத்தில் ஆட்டம் போடுகிறாயே. உன்னை படைத்த இறைவன் உன்னை விட ஆற்றல் புரிந்தியவனா இல்லையா சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், நமது சான்றுகளை மறுப்போராக இருந்தார்கள். மீண்டும் வருகிறார், ஹோது கெஞ்சி பார்க்கிறார், கதறி பார்க்கிறார், முடியவில்லை. அழிவு காலம் ஆரம்பமாகிறது. அழிவு நம்பர் ஒன்னு, அல்லாஹ் பேசுகிறான், அப்படியே அதை கவனித்துக் கொண்டே வாருங்கள். அவர்கள் ஹூதை பொய்யென கருதினார்கள், பொய்யரென கருதினார்கள், அவர்களை நாம் அழித்தோம். ஆனால் அவர்களில் பெரும்பாலானோர் இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தார்கள். இப்ப அல்லாஹ் அழிக்க போறானே, செட்டப்ப வந்து அல்லாஹ் பார்க்கிற பொழுது கூட்டத்தில் ஒரு கணிசமான மக்கள் அந்த ஹூத நம்புகிறவர்களாக, ஒரு இறைவனை நம்புபவர்களாக இருக்கிறார்கள். இது அல்லாஹ்வுடைய ஸ்டேட்மெண்ட். அழிவு நம்பர் டூ, அல்லாஹ்வுடைய கொஞ்சம் கொஞ்சமா தான் அல்லாஹ் அடிப்பானே, ஒரேடியா கையேந்திர உடனே எல்லாம் அல்லாஹ் அழிக்கிறதா இருந்தா உலகத்தில் யாரும் வாழ முடியாது. இப்ப அல்லாஹ் படிப்படியாக வருகிறான், இப்போது திருந்தி விடுவார்கள், அப்போது திருந்தி விடுவார்கள், இப்ப வாய்ப்பு கொடுப்போம், அப்ப வாய்ப்பு கொடுப்போம், திருந்திய பாடில்லை. அடுத்து பாருங்கள், ஃபுசிலத்தில் 16வது வசனம், ஃபர்சல்னா அலைஹிம் ரீஹன் சர்சரா ஃபி அய்யாமின் நஹிசாத்தின், அவர்களுக்கு ஒரு இழிவான வேதனையை சுவைக்க செய்வதற்காக நாம் ஒரு கெட்ட இழிவான ஒரு காற்றை தயார் செய்ய ஆரம்பித்தோம். அல்லாஹ் ஒரு காற்று ஒன்றை தயார் செய்யறான், எப்படி அழிக்க போறன்றது அல்லாஹ்வுடைய வேலை. அது ஒரு துயரமான நாட்களில் கடுமையான புயல் காற்றாக அவர்கள் மீது இருந்தது. ஆனா மரும வேதனையோ இதை விட கடுமையானது. அப்ப இதுல இருந்து என்ன விளங்குதுன்னா, ஒரு காற்று, அது குளிர் காற்றா அல்லது கோடை காற்றா அதுவெல்லாம் இல்லை, ஒரு துயரமான இழிவான காற்றை வைத்து அழிக்கிறான் அப்படின்றது விளங்குது. அழிவு நம்பர் டூ, அல்லாஹ் அப்படியே பட்டியல் போட்டுக் கொண்டே வருகிறான், காலு அஜிஅத்தனா லதா அஃபிகனா அண்ணா ஆலிகத்தினா, அவர்கள் பேச ஆரம்பிக்கிறார்கள். 46வது அத்தியாயம் 22வது வசனம், காலு அஜிஅத்தனா லிதா அஃபிகனா அண்ணா ஆலிகத்தினா, எங்கள் கடவுள்களை விட்டு எங்களை தடுப்பதற்காக நீர் வந்திருக்கிறீரா, ஓபன், இப்பதான் உடைக்கிறாங்களே அந்த காஃபிர்கள், ஃபாத்தினா பிமா தஐதுனா இன் குன்தும் மினல் சாதிகீன், நீ உண்மையாளனா இருந்தா இப்பவே கொண்டு வா, என்ன பெருசா அழிச்சிருவே தண்டிச்சிருவே இறைவன் கோபப்பட்டுருவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற, உடனே கொண்டு வா பார்க்கலாம், உடனே இறக்கு. அழிவு நம்பர் நாலு, அல்லாஹ் இதுவரைக்கும் பொறுமையா தான் இருக்கிறான். அல்லாஹ் அடுத்து பாருங்கள், உடனே ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், இன்னமல்ல இல்மு இந்தல்லாஹ், அழிப்ப அழிப்பன்னு அல்லாஹ் சொல்லுவான்பா, அது அறிவு என்கிட்ட இல்லையே, என் இறைவனிடம் அல்லவா இருக்கிறது. ஓ பல்லிகக்கும் மா உரிசில் துபிகி, எனக்கு எடுத்து சொல்றது மட்டும்தான் வேலை. உன் கையிலேயே அப்படி மடி கையில மடியில இருந்து தூக்கி போட்டு பாக்கெட்ல இருந்து அழிவை கொடுத்த உன்னை அழிக்கிறது என் வேலை கிடையாது. வெயிட் பண்ணு, நீ ரொம்ப ஆணவம் பிடிக்கிற, இன்னும் இறைவன் உனக்கு அவகாசம் தருகிறான், திருந்த மறுக்கிறாய், கொஞ்சம் காத்துரு. அடுத்து பாருங்கள், இப்ப கடுமையான ஒரு வறட்சி காலம், அவர்கள் ஒரு பள்ளத்தாக்கிலே அதிகமாக கணிசமாக அமர்ந்திருப்பார்கள். அந்த வறட்சி காலத்திலே திடீரென்று மேகம் திரண்டு வந்தது. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது நமக்கு மழை வருகிற மேகம் என்று நினைக்கிறார்கள். இந்த செய்தி அப்படியே நபிகளார் காலத்தோடு நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியும். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் திடீரென்று வீட்டில் இருப்பார்கள், வீட்டில் இருக்கிற பொழுது மேகம் திரண்டு வருகிறது என்றால் உடனே பதறி துடிப்பார்கள், பதறுவார்கள், அவர்களால் தாங்க முடியாது, அங்கும் இங்குமாக அப்படியே நடந்து கொண்டே இருப்பார்கள். ஆயிஷாரதை இல்லாமல் கேட்பாங்க, மேகம் தானே மழை வர்றதுக்கு எல்லாம் மேகத்தை அனுப்புறான், ஏன் இப்ப கூட உங்க முகத்துல ஒரு பதட்டம் வேர்த்து ஊத்துது, ஒரு மாதிரி நீங்க திடுக்கிட்டவாறே இருக்கிறீர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க, இந்த மேகம் ஆதி சமூகத்தை அழிப்பதற்காக அல்லாஹ் அனுப்பிய மேகமாக இருக்கக்கூடாது என்று நான் இறைவனிடத்திலே பிரார்த்திக்கிறேன், பயப்படுகிறேன்.
அப்போ இவங்க என்ன நினைக்கிறார்கள் என்றால், மேகம் வருது, வறட்சியா இருக்குது, மழை பொழிய போகுதுன்னு காத்து கொண்டிருக்கிற வேளையில் அந்த மேகம்தான் அழிவின் மேகமாக அல்லாஹ் அனுப்புகிறான். பள்ளத்தாக்கில் முன்னோக்கி அவர்கள் மேகத்தை உற்று நோக்கி, மழை வரும் என்று ஒரு பெருங்கூட்டம் காத்து கொண்டிருக்கிறது. பல் இல்லை இல்லை, இதில் இருந்து மழை வராது. ஹுவ மஸ்தஜல் தும்பிஹி ரீஹும் ஃபீஹா அதாபுன் அலீம். இந்த மேகம்தான் உங்களை அழிக்கிற இழிவான துயரம் நிறைந்த கடும் காற்று என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்பொழுது இந்த காற்று அவர்கள் மீது அப்படியே சூழ்ந்து கொள்கிறது, வெறும் காற்று தான். இவன் போட்ட ஆட்டத்துக்கு நீ எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுடா, உன்னை அழிக்கிறதுக்கு மாணவ படையோ அல்லது பெரிய நெருப்பு படையோ அல்லது பெரிய பறவைகள் படையோ விலங்கினங்கள் படையோ தேவை கிடையாது, சின்ன காத்து போதும். இதுல கூட அல்லாஹ் தன்னுடைய பவரை நிலைநாட்டுறான் பாருங்க. நீ வந்து எனக்கு என் பார்வையில் பலம் வாய்ந்தவனா, காற்றின் மூலமாக அழிக்கிறேன் என்று காற்றை அல்லாஹ் அனுப்புகிறான். அதே போன்று பாருங்கள், 46வது அத்தியாயம் அஹ்காஃபுடைய 25வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், துதம்மீரு குல்ல செய்யின் பி அம்ரி ரப்பிஹா ஃபஸ்பஹு. காலை நேரத்தை அவர்கள் அடைந்தார்கள், லாயுரா, அவர்கள் எவருமே ஒருவர் கூட அட்டூழியம் போட்ட அழிச்சாட்டியம் போட்ட எவரும் உயிரோடு இருக்கவில்லை. இல்லா மசா ஆக்கினுகும், அல்லாஹ்வுடைய ஸ்டைலை பாருங்கள். அவர்கள் கட்டிய கட்டடங்கள், மாட மாளிகைகள், மலைகளை உடைத்து எழுப்பிய சின்னங்கள், அவைகள் அத்துணையும் தைரியமாக கம்பீரமாக நின்றது. இதான் அல்லாஹ்வுடைய ஸ்டைல். என்னத்துக்காக எந்த காரியத்திற்காக ஆட்டம் போட்டானோ, துடித்தானோ, ஆணவம் கொண்டானோ, அப்படிப்பட்ட கட்டிடங்கள், மாட மாளிகைகள், வீடுகள் அத்துணையிலையும் ஒரு சின்ன டேமேஜ் கூட வராம, பாதிப்பு வராம, அவைகள் அத்துணையையும் அப்படி கம்பீரமாக நிறுத்தி வைத்து விட்டு ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் அழித்தான். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அழிவு நடந்த நாட்கள் இந்த காற்றினுடைய தாக்கம் சூரா ஹாக்காவில் அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் படிக்கிற பொழுதே அல்லாஹுவின் கோப பார்வையை அந்த வசனங்களிலே பார்க்க முடியும். சஹரஹா அலைஹிம் சபலயால் வ சமானியத் அய்யாம், ஏழு இரவு எட்டு பகல். சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதனை குன் ஃபயகுன் என்று ஒரு நிமிடத்தில் ஒரு நொடியில் அடித்தாலே நம்மால் தாங்க இயலாது. ஏழு இரவுகள் எட்டு பகல்கள் அந்த மலற்று காற்றின் மூலமாக அல்லாஹ் அழிவை கொடுத்து விட்டு ஃபதரல் கௌம ஃபீஹா சரஹா, அவர்கள் எப்படி ஆனார்கள் தெரியுமா? பேரித்த மரத்தை வேரோடு வேரடி மண்ணோடு பிடுங்கி எறிந்தவர்களை போன்ற ஆனார்கள். அடிமட்ட வேர்லே அல்லாஹ் பிடுங்கிட்டானே, அப்படி மேல் டாப்ல மட்டும் அவங்களை காலி பண்ணல, வேர்ல இருந்து பிடுங்கி அல்லாஹ் எறிந்தான். கன்னஹும் அஜாசு நஹ்லின் ஹாவியா, அவர்கள் வீழ்ந்து கிடக்கிற மரத்தை போர்ந்து வீழ்ந்தார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் கேட்கிறான், ஃபஹல் தராலஹும் மின் பாக்கியா, எவன்டா பேலன்ஸ், எவன்டா பாக்கி, எவன்டா மிச்சம், எவனாவது இருக்கிறீங்களா? என்ன மாதிரி உடல்ல பலம் வாய்ந்தவ எவனும் இல்ல, ஆற்றல் பொருந்திய எவனும் இல்லைன்னு மிச்சம் இருக்கிறவமா, எவன் பேலன்ஸ்? அல்லாஹ் தன்னுடைய அந்த அதிகாரத்தை அந்த இடத்திலே நிலைநிறுத்துகிறான். ஃபஹல் தராலஹும் மின் பாக்கியா, அவர்கள் யாரேனும் மிச்சமா இருக்கிறார்களா? மிச்சம் இருக்கிற ஒரே ஆளையாவது கொண்டு வா. பிறகு அல்லாஹ் சொல்கிறான், அது காற்று என்று சொன்னால் சாதாரண காற்று அல்ல, எந்த ஒரு பொருளின் மீது பட்டாலும் அது அப்படியே மக்கி விடுகிற காற்று. நமக்கெல்லாம் அல்லாஹ் காற்றை தருகிறான், குளிர் காற்றை தருகிறான், காற்றடிக்கிற பொழுது அந்த சுகத்தை அனுபவிக்க செய்கிறான். காற்று வரும் பொழுது நாம் சிந்திக்க வேண்டும், இது போன்ற ஒரு காற்று மாதிரி தான் ஒரு காற்று வந்துச்சு, சாதாரண காற்று என்றுதான் நினைத்தார்கள், மலை மேகம் திரண்டு வருகிறது என்று நினைத்தார்கள். ஆனால் அந்த காற்று பட்ட பொருளை மக்கி விட்டதாக ஆனது. இறுதியாக அல்லாஹ் சொல்கிறான், ஆதி சமுதாயத்தினர் பொய்யென கருதினார்கள், என்னுடைய வேதனை எப்படி இருக்கும் நீ பார்த்துக்க, பொய்யென கருதினா இதா ரிசல்ட். படிப்பினை பெறுவதற்கு வேதத்தை எளிதாக்கிறோம், படிப்பினை பெறுபவர்கள் யாரேனும் உண்டா? அல்லாஹ் கேட்கிறான், என் வேதனை இப்படித்தான் இருக்கும்,
வேற மாதிரி வேற லெவல்ல பயங்கரமான எச்சரிக்கை செய்வதாக என்னுடைய வேதனை இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இறுதியாக தன்ஜிஉன் நாஸ், அந்த மக்கள் கன்னகும் அஜாசு நகலின் முன்கயிர், அடியோடு பிடுங்கி எடுக்கப்பட்ட பேரிச்ச மரங்களை போன்ற ஆனார்கள். ஃபகைஃபா கான அதாபி வன்னுதர், எனது தண்டனை எனது வேதனை இப்படித்தான் இருக்கும். இறுதியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சமூகத்திலே இன்னி தவக்கல்து அலல்லாஹி ரப்பி வ ரப்புக்கும், உங்கள் இறைவனாகிய என் இறைவனாகிய அல்லாஹ்வையே நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் என்று சொன்ன அந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்தை, உலம்மா ஜா அம்ருனா, அவர்களுக்கு வேதனை ஏற்பட்ட பொழுது நஜ்ஜைனா ஹூதன் வல்லதீன ஆமனு மஅஹு, நம்பிக்கை கொண்டோரையும் ஹூதையும் நாம் காப்பாற்றினோம். இது அல்லாஹ்வுடைய அருள். ஹூத் அலைஹிஸ்ஸலாமையும் நம்பிக்கை கொண்ட மக்களையும் அல்லாஹ் காப்பாற்றி விட்டான். பிரஹ்மதி மின்னா, நம்முடைய அருளை அவர்கள் மீது பொழிந்தோம். ஒனஜ்ஜைனாஹும் மின் அதாபின் கலீல், கடுமையான வேதனையிலிருந்து அவர்களை நாம் காப்பாற்றினோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இறுதியாக அல்லாஹ் சொல்கிறான், பின்பற்றுங்கள், தூதருக்கு நீங்கள் மாறு செய்யாதீர்கள். எவன் தூதருக்கு மாறு செய்து அகம்பாவம் பிடிக்கிறானோ, நம்மை பின்பற்றாமல் நம்மை ஏற்காமல் நடக்கிறானோ, குல்ல ஜப்பாரின் அடீது, ஒவ்வொரு பிரிவாதக்கார அடக்குமுடையாளர்களையும் அல்லாஹ் இப்படித்தான் அடிப்பான். ஆட்டம் போடாத, நீ எவ்வளவு பெரிய ஆளானால் இருக்கலாம், குஜராத்ல கலவரம் பண்ணவனா இருக்கலாம், அல்லது கலவரனுக்காரனுக்கே பிறந்தவனா கூட இருக்கலாம், ஒரு ரத்தத்திலேயே கலவர ஊரலாம், முஸ்லிம்களை இஸ்லாமியர்களை அழிக்கலாம் என்று நினைக்கலாம். ஆனால் இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற ஒரு சார்ஜ் இவெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பிஜேபி சங்கியா இருக்கட்டும், காவி பயங்கரவாதியா இருக்கட்டும், ஆதி சமூகத்தினரை ஒப்பிடுகிற பொழுது இவன் கடுகை கோடி பங்காக வைத்து அதில் ஒரு பங்கு கூட வரமாட்டான். ஆட்டம் போடு, ஆட்டம் போடுறவன் அல்லாஹ் இப்படித்தான் அழிப்பா அழிப்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்விடத்தில் அதிகமதிகமாக பிரார்த்திக்க வேண்டும். ஒரு காற்றை அனுப்பி அந்த காற்று ஒட்டுமொத்த சமூகத்தையும் அழித்து மக்கி போய் வேரோடு வேரடி மண்ணோடு பிடுங்கி எறிகிற ஒரு மிகப்பெரும் தண்டனையை அல்லாஹ் வழங்குகிறான். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பாறைகளை குடைந்து அல்லாஹுவின் அத்தாச்சி, ஒரு அத்தாச்சி வருகிற பொழுது அதை மறுத்த ஒரு சமூகத்திற்கு அல்லாஹ் ஒரு நபியை அனுப்புகிறான். அடாவடித்தனம் செய்த, அநியாயம் செய்த இதே போன்ற அந்த சமூகத்திற்கு அல்லாஹ் கொடுக்கிற பேரழிவுகள் குறித்தான செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நாம் நாளைய தினம் அறிந்து கொள்வோம். இப்போ ஒரு பிரார்த்தனை, கடந்த சில நாட்களாக ஒரு 5 துஆக்களை நாம் அறிந்திருக்கிறோம். திருமதியில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ரத்தின சுருக்கமான பிரார்த்தனை. அல்லாஹ்வுடைய தூதர், இந்த வார்த்தையை நீங்கள் பலமாக கவ்வி பிடித்து கொள்ளுங்கள், ஒரு காலத்திலேயே நீங்கள் இதை விட்டுறாதீங்க. எவ்வளவு தூரம் உங்களால் இந்த வார்த்தையை பலமாக பிடிக்க முடியுமோ, இதை உதாரணம் சொல்லும்போது அல்லாஹ்வுடைய தூதர் கடவாய்ப்பற்களால் தன் உயிர் போகிற ஒருவன் எப்படி கவ்வி பிடிப்பானோ அந்த மாதிரி கவ்வி பிடிச்சிக்கங்க, நிச்சயம் நரகத்தில் இருந்து அல்லாஹ் உங்களை காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துவா ஒன்றை கற்றுத்தருகிறார்கள். யா தல் ஜலாலி வல்லிக்கராம், யா தல் ஜலாலி வல்லிக்கராம், அல்லாஹுக்கு ரொம்ப அல்லாஹுடைய கண்ணியத்தை மெற்றுகிற பெருமைப்படுத்துகிற அல்லாஹுவை மகிழ்வூட்டுகிற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை நீங்கள் கவி பிடிச்சிக்கங்க. கவி பிடிச்சிக்கங்கன்னா அதை வாழ்க்கையிலையும் அமுல்படுத்தணும், வாயாலையும் வார்த்தையாலையும் அதை சொல்லணும். அந்த வார்த்தை நம்மை நரகத்திலிருந்து காக்கிற வார்த்தையாக இருக்கிறது. யாதல் ஜலாலி வல்லிக்கராம் சொல்லுங்க. யாதல் ஜலாலி வல்லிக்கராம், யாதல் ஜலாலி வல் இக்கராம், யாதல் ஜலாலி வல்லிக்கராம். ஒரு தடவை சொல்லுங்க, இன்னொரு தடவை. வாஹிர் தவணம். அஸ்ஸலாமு அலைக்கும். வரமத்துல்லாஹி.